ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இது அரசாங்கத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நடத்துனது தமிழ் திரைப்பட கூட்டமைப்பு, அதாவது தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், பெப்சி போன்ற அமைப்புகள் சேர்ந்து கலைஞருக்கு ஒரு விழா நடத்துகிறாங்க. 100 கலைஞருடைய 100வது வயதை குறிக்கிறவரை கலைஞர் 100 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதாவது தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், இவங்க ரெண்டு பேரும் கம்பைண்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நடிகர் சங்கம் பெருசாக அதில் இன்வால்வ் ஆகலை. விஜய், அஜித், இந்த ரெண்டு பேருமே, விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார், ஆல்ரெடி வருவார்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க, பட் அவர் வரல. எல்லாருமே சென்னையில் தான் இருக்கிறதாக தகவல் வருது. நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன், போட்டில் போவேன், வீடியோ போடுவேன், இந்த மாதிரி தனியாக தனியாக நாங்கள் போயிடுவோம் அப்படின்னா நீங்கள் மக்களும் தனியாக போகிற கொஞ்ச நாள் அவங்கள வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த விஷயத்துக்கும் வர மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா சொன்னால் அஜித்தே சொல்லலாம். நடிகரை தாண்டி விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மனிதராக இன்றைக்கி தமிழகம் வந்து நீங்கள் எல்லாருமே வருத்தப்பட்ட ஒரு விஷயம், அதுக்கு வர மாட்டேங்கிறீங்க. எந்த நல்ல விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க, எந்த விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க, எனக்கு வந்து இதுதான் வேணும், எனக்கு பிரைவசி தான் வேணும், என்னுடைய தனிமை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா அப்போ தனிமையே வந்துட்டு படத்தில் நடிக்காதீங்கன்ற. திமுகவும் சரி, தமிழக அரசும் சரி, இதில் எந்த விதமான ஒரு 0% கூட அல்ல, அதில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ் திரைப்பட அந்த ஊழியர் சம்மேளனம், மற்றபடி தயாரிப்பாளர் சங்கம், இந்த விஷயங்கள் இவர்கள் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணது தான் ஒழிய தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சார், இப்போ ரஜினி இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க, பட் ரஜினி பேசும்போது சூசகமாக நிறைய இடங்களில் வந்துட்டு அவர் கமலை தான் ஒரு மாதிரியாக பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி சில பேர் பேசுகிறதே புரியாது, எப்படா பேசி நிப்பாட்டுவாங்கன்ற மாதிரி நமக்கு தோணும்னு சொல்லும்போது க்ரௌட்லேருந்து கமல் கமல்லாம் சொல்லியிருக்காங்க. ரஜினிங்க ஒரு உரண்டை இழுத்து விட்டாங்க, இப்போ கமல் ரஜினிங்கிற உரண்டை இழுத்து விட்டாங்க. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது ஊடகவியலாளர், சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபைர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கலைஞர் 100 அட்டகாசமாக நடந்து முடிஞ்சிச்சுன்னு நாம் எதிர்பார்த்துருக்கும் போது பார்த்தா ஆட்களே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. நிறைய பேர் வந்துட்டு பிளானிங் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கலைஞர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு ஒரு நிகழ்ச்சியை பண்ணும்போது பிளானிங் இல்லை அப்படின்னும் போது வேறு எதுக்கு தான் அரசாங்கம் பிளான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி மக்கள் மத்தியில் வந்துடாதா? இது அரசாங்கத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நடத்துனது தமிழ் திரைப்பட கூட்டமைப்பு, அதாவது தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், பெப்சி போன்ற அமைப்புகள் சேர்ந்து கலைஞருக்கு ஒரு விழா நடத்துகிறாங்க. 100 கலைஞருடைய 100வது வயதை குறிக்கிறவரை கலைஞர் 100 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இதுக்கு அரசாங்கத்திற்கோ திமுகவுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் தப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ஏறக்குறைய அது உண்மைதான். ஏன்னா இன்னொரு விஷயமும் கேள்விப்படுறோம் அப்படின்னா, அதாவது தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், இவங்க ரெண்டு பேரும் கம்பைண்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நடிகர் சங்கம் பெருசாக அதில் இன்வால்வ் ஆகலை. நடிகர் சங்கத்துக்கும் இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஸ் மாதிரி ஒன்று போயிட்டு வந்திருக்கு ஆரம்பத்துலேருந்தே. அந்த கெஸ்ட்டை இன்வைட் பண்ணதுலேருந்து மற்ற விஷயங்கள்லேருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு, அதனால சரியாக பண்ணலை. அதே மாதிரி நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த ஈவெண்ட்டு, அது பண்ணக்கூடியது வந்து இவங்களே பண்ணியிருக்கிறாங்க, பெருசாக இந்த கம்பெனியும் கொடுக்கல. அதனால் பழைய டேரக்டர்ஸு, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஆட்களை வச்சு, இந்த சினிமா ஆட்களை வச்சே பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான பெரிய நிகழ்ச்சிகளை ஒரு ஈவெண்ட் கம்பெனியில் கொடுத்து அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான ரேஞ்சில் இது பண்ணணும் அப்படின்னு. டைமண்ட், சில்வரு, பிளாட்டினம், இந்த மாதிரி செக்ஷன் வைஸ் போட்டு சேர்ஸ் போட்டிருக்கிறாங்க போல். அதனால் முன்னாடி உட்காந்துருக்கிற ஆட்கள் மட்டும் தான் பார்க்க முடியும், அடுத்தடுத்து உட்காந்துருக்க ஆட்களுக்கு அந்த தெரியல, ஸ்டேஜ் தெரியல, எல்சிடியெல்லாம் எல்இடியெல்லாம் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரியான ப்ராப்பரான ஆர்கனைஸ் இல்லை. ரெண்டாவது, கூட்டம் வராமல் போனதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா சினிமா ஆட்கள் மட்டுமே அந்த நிகழ்ச்சியில் நிறைந்து கூப்பிட்டுருந்தாலே ஃபுல்லாக வந்திருப்பாங்க. இந்த சீனியர் நடிகர்கள், நடிகர் நடிகர்கள், பெரிய ஆட்கள் வர்றாங்க அப்படிங்கிறனால கெடுபிடிகள் அதிகமாக இருந்துச்சு. அதனால் சாதாரண சினிமா டெக்னீஷியன்ஸ்க்கு உள்ளே போக முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் குறையும் சொல்கிறாங்க. இது எப்படியோ ஒன்று ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழாவாக நடத்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி, அதாவது தனிப்பட்ட அமைப்புகள், தனிப்பட்ட ஈவெண்ட் கம்பெனிஸ் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை கூட பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. இத்தனை சினிமா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை இவ்வளவு சொதப்பலாக நடத்தியிருக்காங்கிறது பெரிய வருத்தமான ஒரு விஷயம். ரெண்டாவது, கலைஞர் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ட்ரிபியூட்டுங்கிறது வந்து அவர் ஒரு அரசியல்வாதியை தாண்டி, அரசியல்வாதிங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான், அரசியல்வாதி, முன்னாள் முதலமைச்சர், ரெண்டாவது அவர் ஆரம்பத்தில் ஒரு சீனியர் திரைக்கலைஞர் தான், ஒரு மூத்த திரைக்கலைஞர் தான். முதல் முதல் சினிமா படத்துக்குள்ளே இருந்து ஒரு வசனகர்த்தாவாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தொடர்ந்து
சினிமாவில் பயணப்பட்டு அப்புறம் அரசியலில் வந்து இன்னைக்கு வந்தார். கலைஞரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கலைஞரனுடைய புகழை, கலைஞர் செய்த சாதனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேரக்கூடிய நிகழ்ச்சியாக அது அமைஞ்சிருக்கணும். பட் அது துரதிருஷ்டவசமாக அது பெருசாக வந்து ரீச் ஆகலை. ரஜினி கமல் அவர்களாம் அவர் கலைஞரோட நேரடியான பழக்கத்தில் தொடர்பில் இருந்ததுனால அவங்க அவரோட பற்றி தெரிஞ்ச விஷயத்தினால வந்திருக்காங்க. சிவகுமார் அந்த அவங்க ஃபேமிலி எல்லாமே நல்லா அவர் காண்டாக்டில் இருந்தாங்க, அதனால் அந்த ஃபேமிலி வந்தாங்க. இதில் சிம்பு வந்து வரலைங்கிறது ஒரு பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம். சிம்பு வந்து அந்த கலைஞர் ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருந்தால், அந்த டி ராஜேந்தர் திமுகவில் இருக்கிறப்ப திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார், திமுகவில் கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்தார், முக்கியமான பதவிகள் அங்கே இருக்கிறப்ப சிம்பு வந்து அந்த கோபாலமர வீட்டில் கலைஞர் பேரன் பைத்தியலோட ஒருவராக இருந்தது. அந்த குடும்பத்தில் சிம்புவே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கார். நான் வந்து கலைஞர்கிட்ட போய் தாத்தாட்ட வந்து நம்ம உரிமையாக நிறைய விஷயங்கள் பேசுவேன், நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லுவார், அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருந்தாருன்னு. இப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் அவர் அதை ஷேர் பண்ணியிருக்கணும். மேடையில் ஏறி ஒரு மூன்றாம் நான்காம் தலைமுறை நடிகர் ஒரு சீனியர் கலைஞருக்கு அந்த இடத்துல நின்று அவர் பேசியிருக்கணும், வந்திருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு வீடியோ கிளிப்பாவது அங்கேருந்து பேசி அனுப்பிச்சிருக்கணும், எதுவுமே வரல. விஜய் அஜித் இந்த ரெண்டு பேருமே, விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார், ஆல்ரெடி வருவார்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க, பட் அவர் வரல. எல்லாருமே சென்னையில் தான் இருக்கிறதாக தகவல் வருது. அஜித்துமா சார், அஜித் வந்துட்டு துபாயில் எங்கேயோ இல்லை, அவர் வந்துட்டாராம், வந்துட்டு சென்னையில் தான் இருக்கிறாரு போல். விஜயும் சென்னையில் தான் இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேருமே இதை தவிர்த்த காரணம் என்னன்னு தெரியல. முறையான அழைப்பு இல்லை அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இன்விடேஷனில் பேர் போடலன்னா காதுகுத்து விழாவாது, பத்திரிகையில் பேர் போடல, இல்லை கல்யாண பத்திரிகையாது. நீங்கள் அவருக்கு அழைப்போ அழைப்பு இல்லையோ, அழைப்பு கொடுத்துருக்குறாங்க, நம்மளே பார்த்தோம், இன்விடேஷன்லாம் பார்த்தோம். இன்விடேஷனில் பேர் போடலங்கிறத தவிர மற்றபடி நேரடியாக போய் அவரை இன்வைட் பண்ணாங்க, கூப்பிட்டாங்க, வந்தாங்க. ஆனால் வந்து அவர் அவங்க போய் அதில் கலந்துக்கிடணும். எந்த நிகழ்ச்சிக்குமே நான் வரமாட்டேன், எதுக்குமே வரமாட்டேன்னா, நீங்கள் ஒரு பொது வழிக்கு வந்துட்டீங்க. இந்த சினிமா அரசியல் ரெண்டும், மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி ஆக்குறாங்க, மக்கள் காசு கொடுத்து ஒருத்தர் நடிகர் நடிகை ஆக்குறாங்க. அப்புறம் மக்களுக்கும் அந்த கலைஞர்களுக்கும் நேரடியான தொடர்பு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு நல்லது கிட்டதுனா நீங்கள் வந்து நிற்கணும். எதுக்குமே வரமாட்டேன், சினிமா நடிகை படம் பார்க்கக்கூடிய அந்த ரசிகர்கள் பணம் மட்டும் வேணும், மற்றபடி எந்த விஷயத்துக்கு வரமாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். படம் முடிஞ்சால் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்குருவேன், நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன், போட்டில் போவேன், வீடியோ போடுவேன், இந்த மாதிரி தனியாக தனியாக நாங்கள் போயிடுவோம் அப்படின்னா நீங்கள் மக்களும் தனியாக போகிற கொஞ்ச நாளில் அவங்கள வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த விஷயத்துக்கும் வரமாட்டேங்கிறீங்க. ஓப்பனாக சொன்னால் அஜித்தே சொல்லலாம். இன்றைக்கி ஒரு ஒரு இன்றைக்கி நடிகரை தாண்டி விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மனிதராக இன்றைக்கி தமிழகம் வந்து நீங்கள் எல்லாருமே வருத்தப்பட்ட ஒரு விஷயம், அதுக்கு வரமாட்டேங்கிறீங்க. எந்த நல்ல விஷயத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க, எந்த விஷயத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க, எனக்கு வந்து இதுதான் வேணும், எனக்கு பிரைவசி தான் வேணும், என்னுடைய தனிமை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா, அப்போ தனிமையாக வந்துட்டு படத்தில் நடிக்காதீங்கன்றேன். இப்போ காசு கொடுத்து படம் பார்க்கக்கூடிய ஒரு ரசிகனுக்கு ஆசைப்படுவான் இல்லையா, தன்னுடைய அபிமானமான ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவான்ல. நீங்கள் நடிகர் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், ஏதோ காரணம். ஆனால் இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும்ல. விஜய் கொஞ்சம் வாரம் அந்த மாதிரி தான் இருந்தார், இப்போ கொஞ்சம் அவர் மக்கள் சமூக வலைதளங்கள் நிறையா பேச ஆரம்பித்தப்பறம் அவர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் விஜய் வந்து எதுக்குமே வரமாட்டோம் அப்படிங்கிறது வந்து அது எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாரு, ஏன் இதை செய்கிறாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் சினிமா போதும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்காரா, இல்லை சினிமாவே விட்டுட்டு போயிடலாங்கிற மனநிலையில் இருக்கிறாரா, இல்லை இந்த இது இந்த மாதிரி அட்மாஸ்பியர் அவருக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற எந்த விதமான விஷயமும் நமக்கு தெரியல. குறைந்தபட்சம் ஒரு நடிகர்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதருங்கிற முறையில் விஜயகாந்த் அவர்களுக்கு, இன்றைக்கி விஜயகாந்துக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள்லாம் இன்றைக்கி இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில், உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தான். சமூக வலைதளங்களை பார்க்குறப்ப ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு ஆப்பிரிக்கன் அந்த ட்ரைப்ஸ் பீப்புள்ஸில் வந்து அவங்க அந்த பாட்டு பாடி வீடியோ போட்டோலாம் பார்த்தோம். மலேசியாவில் எங்கேயோ ஒரு சந்தில் வந்து ஃபோட்டோ வச்சு மாலை போட்டிருக்கிறாங்க. அப்படி சம்மந்தமே இல்லாமல் விஜயகாந்தை திரையில் மட்டும் பார்த்த ஆட்கள் கூட அன்றைக்கி கண்ணீர் வடித்தாங்க. ஆனால் விஜயகாந்த் கூட பழகிரி அதே ஃபீல்டில் இருந்த நீங்கள் எதுக்குமே வரமாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சினிமா கலைஞர்கள் பொது வழிக்கு வந்துட்டு அவங்களும் பொது தான். அவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும், எல்லாமே பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து மக்களோட நேரடியான தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், அது தவிர்த்துட்டே போகிறாங்க. இந்த கலைஞர் நூறுலையும் அதான் நடந்திருக்கு. விஜயும் வரல, அஜித்தும் வரல, செம்பு வரல, மற்ற முன்னணி நடிகர்கள் யாருமே வரல. கலைஞரை வந்து அவங்க அரசியல்வாதியாக மட்டும் பார்க்குறாங்களாங்கிற ஒரு பார்வை இருக்குது. கலைஞர் அரசியல்வாதி மட்டும் கிடையாது, முதலில் அவர் வந்து ஒரு முன்னணி திரைக்கலைஞர், மூத்த திரைக்கலைஞர். அவர் சமுதாய கருத்துக்களை, சமூக அலுலங்க கருத்துக்களை, பெண் அடிமைத்தனத்தை, மூட நம்பிக்கையை அவர் எங்கெங்கெல்லாம் அவருக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறப்பெல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தார். இப்போ நீங்கள் முத முதல்ல ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, வராசக்தின்னு ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறது, முதல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு, எதையாவது வழி காசு சம்பாரிச்சுன்னு தான் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட் கிடையாது. முதல் படத்தில் வாய்ப்பு கிடைச்ச அந்த படத்துலேயே என்ன செய்கிறாருன்னா சமூக கருத்துக்களை எழுதுகிறார்.
பெண்களுக்கு அடிமையான விஷயங்கள் எழுதுகிறாரு, மூடநம்பிக்கைக்கு எதிரான விஷயங்கள் எழுதுகிறார். அதாவது எங்கெங்கே அவருக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ தன்னுடைய கொள்கைகளில் சமரசம் பண்ணாமல் எழுதிட்டு இருக்கார், பேசிகிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மூத்த கலைஞர். கடைசியில் அவர் நினைவு இருக்கிற வரை படம் பார்த்தார், படங்களுக்கு விமர்சனம் எழுந்தார், நல்லா நடிச்சிருந்தால் பாராட்டுவார், கூப்பிட்டு பேசியிருப்பார். எத்தனையோ நடிகர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு சின்ன கேரக்டர் பண்ணால் கூட படம் பார்த்து யாருன்னு விசாரித்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கேன்னு பாராட்டுவார். இப்படி திரையை சினிமாவை ரசித்த, சினிமாவை கொண்டாடிய, சினிமா நடிகர்களை மதித்த ஒரு தலைவர், ஒரு மூத்த கலைஞர் இன்றைக்கி அவருடைய மறைவு 100வது நாள் விழாவுக்கு கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு என்ன ஆச்சுங்கிற. ஆனால் ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவத்துக்கு வந்து தானே சார் அவருடைய லைஃப்பில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்தது இல்லையா? அவர் மேடையில் நான் அஜித்தை மட்டும் சொல்லலை, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் வராததே அஜித்தும் விஜயம் தானே சார் பார்க்கப்படுது. மெயினாக உச்ச நட்சத்திரமாக இருக்கிறதுனால அஜித் விஜயம் மட்டும் நீங்கள் தெரியுது. மற்ற ஆட்கள் வந்திருக்கணும், கார்த்தி வந்திருக்கிறாரு, சூர்யா வந்திருக்கிறாரு, சிவகுமார் அவர் வந்திருக்கிறாரு, மற்ற பெரிய நடிகர்கள் யாரும் ஜெயமரவி வந்திருக்கிறார், மற்ற யாருமே யாரும் இல்லையே. மற்ற நடிகர்கள் வர்றதுக்கு என்ன இதுன்னு தெரியல. ரெண்டாவது, அந்த ஆர்கனைசிங்கில் உள்ளே பண்ணவங்க சரியான கோஆர்டினேட் பண்ணலைங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. எங்களை சரியாக முறைப்படி அழைக்கலை, முறைப்படி இன்வைட் பண்ணலை, எங்களுக்கு வந்து போகக்கூடிய அந்த இது மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அது யாராவது அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்கள் தான் மனம் திறந்து பேசணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு நடிகர் சங்கத்துக்கும் ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் சங்கத்துக்கும் மூணு பேருக்குள்ளே நடந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் அது. அதை சம்மந்தப்பட்டவர்கள்லாம் யாராவது உடச்சி பேசணும், எங்களை நீங்கள் சரியாக அழைக்கலை, எனக்கு சரியாக கூப்பிடணும். அதை ஒரு அமைதியாகவே இருக்காங்க, வராமையே இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு அவர்களுக்காக வராமல் இருக்காட்டியும் கூட கலைஞருக்காக அந்த மேடையில் ஏறி இருக்கணும். ஒரு மூத்த கலைஞருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக அவங்க வந்து அங்கே செஞ்சுருக்கணும், அதை தவிர்த்து இருக்கிறாங்க. அதனால தான் கூட்டமும் பெருசாக இல்லை, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் வரல, ஏகப்பட்ட கெடுபிடிகள், இது எல்லாமே நடந்து முடிஞ்சு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. சார், ஆனால் வந்துட்டு அலைன்மெண்ட்லேயே, அதாவது சீட் அலைன்மெண்ட்லேயே வந்துட்டு ஒருத்தவரை பின்னாடி முன்னாடின்னு சொல்லி அந்த ஹையரார்கி பார்த்து முன்னாடி உட்காரிப்பாங்களே சார், அதுலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்து டிஆர் மாதிரியான ஆட்கள்லாம் 3வது 4வது ரோலெலாம் தள்ளி வச்சு டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டாகவே நடந்திருக்கு. அதான் சொல்கிறேன், ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ப்ராப்பராக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இது எல்லாத்தையுமே ப்ரோட்டோக்கால் பிரகாரம் பண்ணியிருப்பாங்க. யார் முன்னாடி ரோட்டில் உட்காரணும், யார் பக்கத்தில் உட்காரணும், யார் ஸ்டேஜில் இருக்கணும், ஸ்டேஜில் ஏறணும்னு இவர் எங்கே போவார், இது எல்லாத்தையும் பக்காவாக ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பாங்க. இது இயக்குனர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சே பண்ணதுனால அவங்க நல்ல ஒரு டெக்னீஷியனாக இருப்பாங்க, நல்ல ஒரு கலைஞராக இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி, க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி, கூட்டு வந்து கூட்டு போய் அவங்கள கரெக்டாக கொண்டு போய் ஸ்டேஜில் ஏற்றி கரெக்டாக கொண்டு வந்து இறக்கி அங்கே உட்கார வைக்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் வந்து அது ப்ராப்பராக அந்த ரெகுலராக அந்த ஈவெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சரியாக பண்ண முடியும். இவங்க நிகழ்ச்சிகள் பண்ணிடுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் இதை வந்து கரெக்டாக பண்ண முடியாது. அதில் நிறையா சொதப்பல் நடந்திருக்கு போல. சார், அதே மாதிரி வடிவேல் அவர்கள் வந்துட்டு அந்த பேட்டரி காரில் ஏற்றி திருப்பி ரிட்டர்ன் அனுப்பும்போது அவருக்கும் ட்ரம்ஸ் சிவமணி வந்துட்டு ஏதோ ஒரு வார்த்தை தவறாக பயன்படுத்திட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன சம்பவம்? அது நிறைய என்ன பேசினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்ன ஒருவேளை வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் அவங்க பேசியிருக்கலாம். ஒரு எல்லாரும் அங்கே நினைக்கிறேன் விஜயகாந்த் சம்மந்தமாக விஷயமாக எதுவும் பேசியிருப்பார் ட்ரம் சிவமணி. அவர் விஜயகாந்த் இப்போ ட்ரம் சிவமணிக்கும் வடிவேலுக்கு நேரடியாக எந்த பக்கமும் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வேறு ஏதோ ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு போல், அது கோபமான சம்பவம் கிடையாது. அது ஏதோ ஒரு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுடலாம், என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுடலாம், இல்லாட்டி ஏதாவது அங்கே ஒரு காலை கூட இடிச்சிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குமே ஒழிய பெருசாக பூதகரமான விஷயம் அதை வந்து இது பண்ணக்கூடிய அளவுக்கு விஷயம்லாம் அது பெருசாக இல்லை. சரிம்மா சார். சரி, இப்போது அஜித் அப்படின்ற ஒரு மனிதர் வரல அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விஷயமா இருந்தால் கூட விஜயை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக அவர் இருக்கிறாரு, வரப்போகிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் வராமல் இருக்கணுங்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் திமுக பார்த்துக்குச்சுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. உண்மையாது 100% பொய். திமுகவும் தமிழக அரசும் இந்த விஷயத்தில் தலையிடவே இல்லை. அப்படி திமுகவும் தமிழக அரசும் இந்த விஷயத்தை தலையிட்டு எடுத்து நடத்தியிருந்தாங்கன்னா இந்த விழா வந்து மிகப்பெரிய விழாவாக நடத்திருப்பாங்க. அந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் தெரியும், அது அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டோடு நடத்தியிருந்தாங்கன்னா இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்திருப்பாங்க. கரெக்ட். எத்தனையோ மாநாடுகள் நடத்திட்டு இருக்காங்க, இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க, மாணவரணி மாநாடு, இந்த மாநாடுகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். அப்படி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உட்கார்ற கிடமெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அத்தனை பேரும் வந்து குமிஞ்சிருப்பாங்க, அத்தனை நடிகர்கள் வந்திருப்பாங்க. இந்த திமுகவும் சரி தமிழக அரசும் சரி இதில் எந்த விதமான ஒரு 0% கூட அதில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ் திரைப்பட அந்த ஊழியர் சம்மேளனம், மற்றபடி தயாரிப்பாளர் சங்கம், இந்த விஷயங்கள் இவர்கள் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணது தான் ஒழிய தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் இல்லையா சார். சார், அதே மாதிரி நயன்தாரா எந்த ஃபங்க்ஷனுக்கும் வராத நயன்தாரா இங்கே வந்தாங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவில் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக இருக்கிறாங்க. பட் விழாக்களுக்கு அவங்க தவிர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு நடிகை தான். பட் இந்த விழாவில் வந்திருக்காங்களே, ஒரு வேளை மேபி கலைஞர் அவர் பிடிச்சிருக்கலாம்,
கலைஞருடைய கருத்துக்கள் பிடிச்சிருக்கலாம், கலைஞருடைய வசனங்கள் பிடிச்சிருக்கலாம், விக்னேஷ்வன் சொல்லியிருக்கலாம், அதை வந்து அதனால் வந்திருக்கு, ஈர்க்கப்பட்டு வந்திருக்கலாம், விக்னேஷ்வனுக்காக வந்திருக்கலாம். ஏன்னா விக்னேஷ்வன் வந்து கவர்மெண்ட்டுடைய இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், செஸ் இதெல்லாம் அவர் தான் பண்ணார். அதனால் விக்னேஷ்வன் போகிறதுனால விக்னேஷ்வன் கூட வந்திருக்கலாம். மற்றபடி நயன்தாராவுக்கு அங்கே பர்சனலாக அது என்ன தெரிய போகுது இல்லையா? சார், இப்போ ரஜினி இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க. பட் ரஜினி பேசும்போது சூசகமாக நிறைய இடங்களில் வந்துட்டு அவர் கமலை தான் ஒரு மாதிரியாக பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு சில பேர் பேசுகிறதே புரியாது, எப்படா பேச நிப்பாட்டுவாங்கன்ற மாதிரி நமக்கு தோணும்னு சொல்லும் போது க்ரௌட்லேருந்து கமல் கமல்லாம் சொல்லியிருக்காங்க. இது இன்னமும் இது எப்படி சார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடியது? இப்படி தான் காக்கா கழுகு கதை சொல்லி விஜய்க்கும் ரஜினிங்கிற உரண்டை இழுத்து விட்டாங்க. இப்போ கமல் ரஜினிங்கிற உரண்டை இழுத்து விட்றாங்க. ஆனால் கமல் ரஜினிங்கிற பொறுத்தவரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு ஈகோ கிளாஸ் இல்லை. உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஒரு இஷ்யூ சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கமல் அவர்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், பர்சனலாக ஃபேமிலி இஷ்யூவில் ஒரு ப்ராப்ளம் வர்றப்ப ரஜினி நேரடியாகவே போய் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி இது பண்ணி கொடுத்தாருன்னு ஒரு செய்தி பரவலாக போகும். அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பல மேடைகளை ஒன்றாவே வருவாங்க, ஒன்றா பேசியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ரஜினியே தான் போய் பார்த்தார். ஒரு சமீபத்தில் நடந்தது, பக்கத்து பக்கத்து ஃப்ளோர் ரெண்டு பேர் நடிச்சு தான் ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். பக்கத்து ஃப்ளோர் கமல் நடிக்கிறாரோன்னு நான் இவர் போய் பார்த்துருக்காரு. இவர் போய் பார்த்து கொஞ்சம் நேரத்தில் நானும் போய் பார்க்கணும் மரியாதைக்கிட்டு இவர் பக்கத்தில் அடுத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு இவர் போய் பார்த்தார். அந்த அளவுக்கு தான் இவங்க ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது அவர் கண்டிப்பாக கமலை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டார். சூப்பராக சந்தேஷமாக சார். இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு கலைஞர் இருந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை வந்துட்டு அழகாக பண்ணுறாங்க, இதெல்லாம் தாண்டி அவருக்கு இந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னா கூட, சம்மந்தமே இல்லாத நேரத்தில் கூட கலைஞர் அவர்கள் இருக்கிறாங்க, ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா இந்த தவறு நடந்திருக்குமா? கண்டிப்பாக அது கொஞ்சம் நடந்திருக்காது. ஏன்னா கலைஞர் அவர் நேரடியாக அவர் கவனம் செலுத்தியிருப்பார். இப்போ அவர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தால் கூட அதை கவனம் பண்ணுவார். முத நாளே அவர் போய் பார்ப்பார். எங்கள் அவருடைய கட்சி மீட்டிங்கு கட்சி கூட்டம் வந்தால் கூட மாவட்ட செயலாளர்கிட்டையோ அமைச்சர்கிட்டையோ ஒரு பொறுப்பு கொடுத்து உட்கார மாட்டார். அவர் இறங்கி போய் கடத்தலை செய்வார். அப்படிங்கும் போது இவர் தலைமையில் ஒருவேளை கலைஞருடைய தலைமையில் கலைஞருடைய மேற்பார்வையில் அந்த நிகழ்ச்சி நடந்திருந்தால் பண்ணியிருப்பார். அவரே இறங்கி போய் பார்த்துருப்பார். இப்போ தமிழக அரசோ திமுகவோ இந்த விஷயத்தில் முழுவதுமாக தலையிடலை. ஒருவேளை இவங்களுமே தலையிட்டு இருந்தாங்கன்னா சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. மக்கள் அந்த மாற்றத்தை வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்களோ? இப்போ கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்கன்னும் போது இப்போ டிஎம்கே செய்யலன்னும் போது அதை வந்துட்டு ஒரு வெற்றிடமாக பார்க்குறாங்களோ மக்கள்? இல்லை இல்லை, வெற்றிடமாக இல்லை. அதாவது என்னென்னா இந்த நேரத்தில் இதை செய்ய வேணாம்னு நினைக்கிறாங்க. அரசாங்கம் செய்ததுனா அது வேறு மாதிரியான ஒரு கட்சி சார்பு நிலையாக போயிடும், ஒரு சாயம் பூசப்பட்டு சாயம் பூசப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால அரசாங்கமும் திமுகவும் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுச்சு இவங்க செய்யட்டும் அப்படின்னு. அவங்க செஞ்சதெல்லாம் இவ்வளவு குழப்பங்கள் நடந்திருக்கு. ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கும் தகவல். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.